நற்பவி யோகி ராம் சூரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கருங்காலியின் வழிபாடு, கருங்காலி வீட்டில் வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்து வைக்கிறீங்க. ஆனால் ஒரு குறிப்பு, இது வந்து முக்கியமாக வைக்கக்கூடியவர்கள் மட்டும் எல்லாருக்குமே இது செட் ஆகிறதுல. அதனால் கருங்காலி வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கருங்காலி கட்டை வாங்கி 3 மாதங்களுக்கு வச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதன் பிறகு சிலைகளை வாங்குங்க. ஏன்னா இது வந்து சில இடங்களில் வந்து தவறான விஷயங்களை உருவாக்கிது. ஏன்னா கருங்காலி அப்படின்னா ஒரு விதத்தில் செவ்வாயின்னு எடுத்துக்கலாம், ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ராகுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது உங்கள் காதக கட்டங்களில் இந்த கிரகங்கள் எப்படி பலமாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இது உங்களுக்கு வேலை பார்க்குது. அதனால் வந்து இதை ரொம்ப யோசித்து செய்யுங்க. அதுபோல் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது கருங்காலினால் அப்படின்னா நீங்கள் வந்து கருங்காலியில் விநாயகர் வச்சுக்கலாம், கருங்காலியில் வாராகி வச்சுக்கலாம், கருங்காலி சிலைகள் எல்லா விதத்தில் விநாயகர் இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே இன்றைக்கி வந்துட்டுருக்கு. வச்சு தாராளமாக வழிபடலாம். ஆனால் வந்து ப்ராப்பராக அதுக்கு வந்து வழிபாடுகளை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா வாராகி வழிபாடு அப்படிங்கிறத பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலான்ருக்கேன். பொன்னியின் செல்வன் வழிபட்ட பிருகத் வாராகி தீட்சை வாங்கின நான் வந்து அதற்குண்டான வழிபாடுகளை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கருங்காலி பொருட்களை பயன்படுத்துறது தவறு கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே அதுக்கு சுத்தம் பத்தமாக இருக்கணும். ஒரு வாங்கி வச்சுட்டு வீட்டை பெருக்காமல் க்ளீன் பண்ணாமல் டஸ்ட்டு நிறைய அடைய வச்சுக்கிட்டு பத்து கிழிஞ்ச துணிங்களை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு துணி துவைச்சிக்கிட்டு காலையில் குளிக்காமல் இரவு குளிக்கிறது, மாலை நேரத்தில் குளிக்கிறது, இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்கலாம் கருங்காலியை டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். கருங்காலிலாம் வச்சா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு குளித்து தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு பண்ணணும். வீடு சுத்தமாக இருக்கணும், நல்ல வார்த்தைகள் பேசணும். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ, என்ன உணர்வில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த உணர்வை அந்த தெய்வம் ஈர்த்து அதையே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல வார்த்தைகள் பேசுங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்க, நல்ல வழிபாடுகள் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆலயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆலயத்தில் 2 மணி நேரம் உட்காந்துருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து கருங்காலி தாராளமாக பயன்படுத்துங்க, ஆனால் பயபக்தியோடு பயன்படுத்துங்க. நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி.